நம்மை போன்ற அண்ணன் தங்கைகளாக பிறந்தவர்கள், பாசமே இல்லாத அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கையை பார்த்து திருந்தனும். பிறந்தவன் நம்ம தாய் வீட்டை தேடி வந்து விட்டாலே, தாய் தகப்பு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பெண்ணை பிறந்தவளுக்கு எல்லாம் ஆடப்படுமோ? தாய் வீட்டை தேடி வந்து விட்டாலே, ஆயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லை 100 ரூபாய் கொடுத்து புடவை எடுத்து அதுல பூவை பொட்டி வச்சு மஞ்சள் குங்கும வச்சு நம்ம பிறந்து வந்திருக்கிறாளே, நாம சாகுற வரைக்கும் தாய் வீட்டு மஞ்சள் குங்கும கொடுங்க. நம்ம கூட பிறந்தவா, நம்ம ரத்தத்துல பிறந்தவா, குடியிலே பிறந்தவ பூவி எழுதால் குடும்பத்திற்கு ஆகாது. அக்க தங்கச்சிங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி அக்கா தங்கச்சிக்கு சீர் கொடுங்க, தாய் வீட்டு மஞ்சள் குங்கும கொடுங்க. தாய் தகப்பனுக்கு பிறகு தாய் தகப்பனா இருங்க. ஐயா அண்ணனுடைய அன்பை பார்த்து தெரிந்துங்கள், இவு இறக்கமே இல்லாத அண்ணன் தம்பிங்க. தான் மட்டுமே வாழ்ந்தால் போதும், தான் மட்டுமே பிழைத்தால் போதும் என்று நினைக்கின்ற அண்ணன் தம்பிகள் எல்லாம் என்னுடைய அண்ணனுடைய அன்பை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மீது நான் வைத்திருக்கின்ற உயிராக இருக்கின்ற இந்த நல்ல தங்கள் பாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிணத்தின் கரையில் ஏன் வைக்கிறேன் தெரியுமா? எங்க அண்ணன் பார்க்கிறோம், தொட்டுதாளி கட்டி என் கணவரும் என் கூட பிறந்த என் தெய்வம் என்னுடைய அண்ணனும் இவ்வழியாக வந்தார். இந்த தாலி திருமாங்கல்யமாக ஜொலிக்க வேண்டும். ஆடு மாடு மேய்க்கின்ற கண்களுக்கு, ஆடு மாடு மேய்க்கின்றவருடைய கண்கள் பார்வைக்கு கரும் பாறையாக சர்வமாக தெரிய வேண்டும். நல்ல தங்கால் கொடுக்கின்றேன் வரும், கொடுக்கின்றேன் வரும்.